உண்மையா? இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எப்படி இருக்கிறான்? பல நூற்றாண்டு கால பசியோடு அலைகிறான், எது கிடைச்சாலும் திங்கிறான், அப்படி வெறி கொண்டு அலைகிறான். குறுக்க எவன் வந்தாலும் ஏறி மிதிச்சு நசுக்கி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். தான் அவர் வரார், இவர் வரார், அவர் வர்றார். எதை பத்தியும் கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா பல்லாயிரம் ஆண்டு காலமான காயம், கவலை, கண்ணீர், வேதனை, துயரம், துன்பம், அவமானம், அசிங்கம், ஏச்சு, பேச்சு, எல்லாத்தையும் துடைத்தறைய துடிக்கிற தூய தமிழ் பிள்ளைகள் எழுந்து நிற்கிறான். தன்மானத்தோடு, இனமானத்தோடு எழுந்து நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழுக்கு விளங்கிட்டுங்கிறது தாயகம் பற்றி. தமிழுக்கு விளங்கிட்டா தான் தாயகத்தை பற்ற முடியும். நுட்பமா கவனிக்கணும். இங்க பேசிய தம்பி எல்லாம் பேசினாங்க, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினீரே. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று நமது புரட்சி பாவலர் எழுப்பிய புரட்சி முழக்கத்திற்கேற்ப இந்த தேகத்தை தீக்கி தின்ன கொடுத்த மொழிப்போர் மறவர்கள் 500க்கு மேற்பட்டவர்கள். அதை விளங்கிக் கொள்ளணும். தாய்மொழி செத்து விடுமோ என்று செத்து போன மறவர் கூட்டம் ஏறாளம். என்ன பண்றா? இதை பார்க்கிறான். இந்த எழுச்சியில், இந்த புரட்சியில் ஆட்சிக்கு வர்றாங்க. வந்தவன் என்ன யோசிக்கிறாங்க? தமிழனுக்கு உயிர் உடலுக்குள் இல்லை, அவன் மொழியில் இருக்குதுங்கிற புரிஞ்சுக்கிறான். வந்தவன் என்ன பண்றான்? தமிழ், தமிழன், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நில்லுவோம், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இதை காதல இனிக்கிற மாதிரி பேசிக்கொண்டே அசாண்டா தமிழை முடிச்சிட்டான். இங்க பேசி பேசி காட்டாங்கல்ல, மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில், தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடலாம். நாடு தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். தமிழ் ஏன் வாழணும்? நம் இனம் வாழ்வதற்காக வாழணும். இங்க பேசும்போது தேசியனா தேசியனாங்கிறான், என்னடா என்ன புதுசா தேசியனா தேசியன்? ஒரு மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களின் கூட்டம் இனம். அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நீண்ட காலங்களாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமே, ஆனால் அது ஒரு தேசிய இனம். அதுவும் தனக்கேயான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, நடனம், விளையாட்டு, இது எல்லா உணவு, உடை, இது எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு தனித்த பெருத்த தேசிய இனம் தமிழ் இனம். தமிழ் செம்மொழி என்று சொல்கிறார்கள். தமிழ் வெறும் செம்மொழி மட்டுமல்ல, உயர் தனி செம்மொழி. ஏன் அது தனி செம்மொழி என்றால், எந்த மொழியின் துணையின்றியும் உலகத்தில் இயங்கக்கூடிய ஒரு மொழி உண்டென்றால் அது தமிழ் மட்டும்தான். அதனால்தான் உயர் தனிச்செம்மொழி. எங்கள் மொழி இல்லாத ஆங்கிலம் இயங்க முடியாது. என்னுடைய பேச்சுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஸை போட்டு ஸ்பீச் போடுவான். அப்படிதான் பல சொற்கள், 1500-1000 மேற்பட்ட சொற்கள் தமிழிலிருந்து எடுத்து போன உயிர் சொற்கள், வேறு சொற்கள். அது அவனுக்கு தனிச்சு கிடையாது. என்னுடைய நேவாய் நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய அரிசி அவனுடைய ரைஸு, என்னுடைய டுட்டோரியல் அவனுடைய டுட்டோரியல், என்னுடைய எடிட்டோரியல் அவனுடைய எடிட்டோரியல். எனக்கு இருந்தால் நிறைய எடுத்துட்டு போனான். அது இப்படி உலகில் பல மொழிகளினுடைய கலைச்சொற்கள், வேர் சொற்கள், உயிர் சொற்களை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்குது? கேரளாவில் இது மைக்கு தான், ஆந்திராவில் இது ஸ்பீக்கர் தான், கர்நாடகாவில் இது இது லைட்டு தான், இது நல்லா கவனிச்சுக்கிட்டான். எல்லா ஊர்லேயும் இது லேப்டாப் தான், எல்லா ஊர்லேயும் இது கம்ப்யூட்டர் தான், எல்லா ஊர்லேயும் இது செல்ஃபோன் தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அது அலைபேசி, இது ஒளி வாங்கி, அது ஒளி பெருக்கி, இது விளக்கு, அது டியூப்லைட் அல்ல, குழல் விளக்கு. நல்லா கொஞ்சம் எனக்கு மடிக்கணினி, அது கனிப்பொறி, கனிப்பொறி. நீ என்ன கொண்டு வந்தாலும் வாட்ஸ்அப்பு, பகிரி, புலனம், எல்லாத்துக்கும் இருக்கு, வீடியோ, காணொலி, எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் இருக்கு. அதனாலதான்
உலகத்தின் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனித்த மொழி தமிழ். எந்த மொழியும் கிடையாது. எல்லா ஊர்லயும் போலீஸ் ஸ்டேஷன் தான், எங்க ஊர்ல காவல் நிலையம். எல்லா ஊர்லயும் டீ தான், என் ஊர்ல தேநீர். நல்லா கவனிச்சுக்க, நீ நல்லா கவனிச்சுக்க. அவனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு நெல்லு ரைஸ், சோறு ரைஸ், அரிசி ரைஸ். எனக்கு நெல்லு அரிசி சோறு, மூணு சொற்கள் இருக்கு. அவனுக்கு எல்லாமே லவ் தான். எனக்கு அன்பு, பாசம், காதல், நேசம், கருணை, பரிவு, இரக்கம், ஏகப்பட்டது இருக்கு. அவனுக்கு சித்தப்பாவும் மாமாவும் அங்கிள் தான். எனக்கு சித்தப்பா, மாமா, பெரியப்பா. அவனுக்கு அத்தையும் சின்னம்மாவும் பெரியம்மாவும் ஆன்டி தான். எனக்கு பெரியம்மா, சின்னம்மா, அத்தை. இப்போ பார்த்துக்க யார் பெருசுன்னுச்சு. நீ சும்மா வாய்த்துக்கார பயிலுங்க. ஏன் இன பெருமை கொள்ளல, இன உணர்வு கொள்ளல. இவ்வளவுதான். வழக்காடு மன்றத்தில் யாராவது வழக்கறிஞர் சொல்லுவார்ல, தட்சால் வரான, இதுதான் பிரச்சனை. இனிமேலாவது இன பெருமை கொள்ளு. யார் தெரியுமா, நாங்கள்லாம் தமிழர்கள், தமிழர்கள் அப்படின்னு. அவங்க எல்லாம் நம்மளை எப்படி ராஜீவ்காந்தி கொண்டவர்கள், ராஜீவ்காந்தி கொண்டவர்கள், ராஜீவ்காந்தி கொண்டு. அப்படி ஏங்க சொல்றீங்க, ராஜீவ்காந்தியை கொண்டவர். சொல்ல வேண்டியது பெருமையா சொல்ல வேண்டியது என்ன, சொல்ல மாட்டாங்க. ஒரு குற்ற உணர்வு அப்படி சொல்றது, நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை போட்டு நம்மளையே ஒரு திருட்டு பயில மாதிரி காட்டி. இப்ப நீ பாக்குறீங்கள, என்ன கவனிக்கிற, செம்மரக்கட்டை வெட்ட வந்துட்டான், வெட்ட வந்துட்டான், வெட்ட வந்துட்டான்னு. வெட்ட போற நிலையில் கூலிக்கு 500 கூலிக்கு அடிமையாக போற நிலையில் வைத்த ஆட்சியாளர்கள் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கில் ஆந்திர சிறைகள் இருக்கான மாலு, நம்ம சொந்தக்காரன், நாம வந்துதான் விடுவிக்க போறோம். அது வரைக்கும் உள்ளதான் இருக்கு, நீங்க சேர்ந்தா வந்தவன அவனுக்கு வேற வேலை கொடுக்குறோம். எதுக்கு போறான்னு கேட்டு அவனை வெளியில் எடுத்து 500 கூலி, 500 கூலி தர மாதிரி ஒரு வேலை இறங்கி செய்ய சொல்றதுக்கு ஒரு அரசுல துப்பு இல்லை. ஒரு கேள்வி கேட்க முடியல. சரி, தொடர் வண்டியில் வந்து இறங்கின உடனே கைது செய்கிறான், செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு. அவன் ஒரு உணவு விடுதியில் கூட வேலை செய்ய வந்திருக்கலாம்ல, மூடதைக்கு கூட பழக்க வந்திருக்கலாம்ல. செம்மரக்கட்டையை தான் வெட்ட வந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? இது யாராவது கேட்டான்னா கேட்கலாம். சரி, செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு காட்டுக்குள்ளே வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கைது பண்ணியா? இல்லை. அப்போ எப்படி நீங்கள் கைது பண்ண தெரியாது. செம்மரக்கட்டையை வெட்ட வந்த கூலி தமிழன், ஆனால் செம்மரக்கட்டைகளை வெட்டி ஏத்துகிற முதலாளி உன்மாநிலத்தில் தான் இருக்கிற. வெட்ட வருகிற கூலிகளையே கைது செய்கிற நீ, வெட்ட கூட்டிக்கிட்டு வர்ற முதலாளியை ஏண்டா கைது செய்யல? ஒருத்தன் கைது எப்படி இருக்கு? இதுல என்ன போக்கு இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு? தமிழர்கள் களவாணி பயல்கள் காட்ட முயற்சிக்கிறார். தமிழர்கள் திருடர்கள் காட்ட முயற்சிக்கிறார். அப்ப நமக்கு என்ன கோவம் வருது? செம்மரக்கட்டை வெட்ட வந்த எங்காலும் திருட்டு போய், அப்ப சேகரட்டியும் தீனதா எல்லாம் தொழில் இருக்குது. அவனா என்ன அந்த கோவம் வருமா? வருமா? உன்னைய முடிக்கிறது எப்படின்னு அவன் தெரிஞ்சிருச்சு. தமிழ் இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தை ஆள முடியாது. இதான் இங்க இருக்கிறது. இத கவனிச்சான் ஆடுறான்னு அடிச்சிட்டான். அதான் இருக்கிற பிரச்சனை. அதனால என்ன பிரச்சனை? தமிழர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தால் நீங்க என்ன சாதி? இவங்க ஐயா ராமதாஸ் வந்தா என்னாளுக, அண்ணன் திருமாவளவன் தான் என்னாளுக, சீமா வந்தா என்ன சாதிக்கிற பைய? ஆனா தீவா வந்தா அம்மா சின்னம்மா. தமிழன் யார் வந்தாலும் சாதி கேட்கறது, தமிழன் எவன் தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை இருக்கு. சாமி வாங்க, இதுதான் நோய். இந்த நோயில் இருந்தா என்ன சொல்றா? இதுதான்டா பூட்டிய இரும்பு கூடு, இதுல இருந்து வெளியே வாடா சிறுத்தையேங்கிறான். யாரு? நம்ம புரட்சி பாவம். இதை விளங்கிக்க, தமிழன் பிறப்பிலேயே பெருமைக்குரியவன். எஸ், தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். யார் வாடா? நம்ம புரட்சி பாவம். நீ பெருமைக்குரியவன், நீ ஆக சிறந்தவன்.
அந்த திமிர் அந்த பெருமிதம் உனக்கு இருக்கும். அதில் நீ நிமிர மாட்ட. தமிழன் இன பெருமை ஒன்று, இன உணர்வு ஒன்று ஒன்றானால் அவனை ஒரு வயலிலிருந்து ஏத்தோட முடியாது. இங்க அதான் பிரச்சனை. நீ இப்ப பாத்துக்க, சத்யராஜ் அவர் யாரு? அவர் வாய்க்காட்டுக்கு எனக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்கு, காவல்ல தண்ணி விடுங்களா? எந்த ஓட்டர் இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழின மக்களின் உரிமைக்காக ஒரு தூய தமிழன், மானத்தமிழன் குரல் எழுப்பினார். அதுக்கு என்ன நடந்தது? கர்நாடகா என்ன சொல்லுது? ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு சொல்லுது அவர் படத்தை வெளியிடக்கூடாதுங்க. யாரும் அவர் நடிச்சுட்டாரு, அவர் பேசி 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில 30 படம் அவர் படம் கர்நாடகாவில் ஓடிடுது, 30 படம். அதுல முதல் பாதி பாகுபடியும் ஓடிடுது, முதல் பகுதி. இப்ப 2வது பகுதி வரும்போது அதை ஓட விட மாட்டேன். நீ மன்னிப்பு கேட்கணும்னா சத்யராஜுக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, சத்யராஜ் கேட்க போற மன்னிப்பு அல்ல, ஒவ்வொரு மான தமிழனுக்கும் ஏற்பட்ட தலைமுடி அவமானம். இப்ப அதை பேச வேண்டிய தேவை என்ன வருது? என்ன கேட்க நாடு இல்லை, அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. ஒரு படத்தை வெளியிடக்கூடாதுங்கிறதுல அங்க இருக்கிற திரையுலகம், அங்க இருக்கிற அரசு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து பொது கடை இழப்பு நடத்துறாங்க, ஒரு பந்து நடத்துறாங்க. ஒரு படத்துக்கு அதுல ஒரு கதாநாயகன் இல்லை, ஒரு துணை வேடம். எவ்வளவு நெருக்கடியிலையும், எவ்வளவு எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலையிலையும் நம்ம நின்று கொண்டிருக்கோம் பாரு. டெல்லியில இதுவரைக்கும் கோமணத்தோட போராட்டம் தான் நம்ம ஆத்தால பண்ணிப்போம். அம்மனத்தோடு ஒரு கையில திருவோடு, இன்னொரு கையில மண்டோடு போராட்டு இருக்கான். ஆனா வளர்ச்சின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கான்? 2G, 4G, 6G, 7G, என்ன ஜி உங்க கையில் இருந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். அவன் கோமணமும் இல்லாம அம்மனமாக நிற்கிறான் என்றால் உன்னாடு அதல பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த டெவலப்பு டெவலப்னு பேசிக்கொண்டு இருக்கிறவன் ஒரு நாள் டன்லப் டயர் போல வெடிப்பான், டீப் போல பார்த்துக்கொண்டே